வணக்கம் நண்பா வெல்கம் டு ஃபார்க்கு எனக்கு நம்ம வீட்டில் இருந்து பார்க்கப்பறம் பார்த்தீங்கன்னா பத்து முதல் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் பத்து பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் கண்டிப்பாக இந்த வருஷம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சலசலப்பு வந்துச்சு என்ன பார்த்தீங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் வந்து பப்ளிக் எக்ஸாம் இருக்காது மாவட்ட அளவிலான எக்ஸாம்ஸ் வைப்பாங்க அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஆல் பாஸ் வந்து கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க டென்த்து டுவெல்த்துக்கு வந்து கட்டாயமாக இந்த வருஷம் வந்து பொது தேர்வு இருக்கும் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வருஷம் பப்ளிக் எக்ஸாம் அவங்க எழுதலை பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து எழுதல ஆனால் அவங்களுக்கு நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது காரணத்தினால வந்து ஆல் பாஸ் மட்டும் அது இல்லாமல் மட்டும் பார்த்தீங்கன்னா மாவட்ட அளவிலான எக்ஸாம்ஸ் வைக்கலாம்ன்ற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு அஃபிஷியல் நியூஸ் எதுவுமே கிடைக்கல உண்மையான விஷயம் வந்து தான் இன்னும் வந்து நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து அஃபிஷியலாக எதுவுமே சொல்ல லெவன்த்துக்கு வந்து மாவட்ட அளவிலான எக்ஸாம்ஸ் நடக்க போதுன்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் சொல்லலை இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் இருக்குன்ற மாதிரி தான் கடைசியில் வந்து நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருந்தாரு மே மாதம் நடத்தப்படும் டென்த்து லெவன்த் அண்ட் டுவெல்த்துக்கு பப்ளிக் எக்ஸாம் வந்து மே மாதம் நடத்தப்படும்ன்ற மாதிரி கடைசியாக சொல்லியிருந்தாரு இப்போ தனியார் பள்ளிகளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப பொது தேர்வு வந்து பதினொன்றாம் வகுப்பு மாணவர்கள் வந்து தேர்வு வைக்கணுன்ற மாதிரியான விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வலியுறுத்திட்டு இருக்காங்க தமிழக கிட்ட ஏன்னால் வந்து தனியார் பள்ளிகளை வந்து இந்த வட்டி போர்ஷன்ஸ்லாம் வெடி வச்சிருக்க முடிச்சிட்டோம் நாங்கள் வந்து நடத்தி ஆனால் வந்து நீங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாம் வைக்கணுன்ற மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருக்காங்க ஏன்னா மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வி போது இது பேசிக் தான் கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் இல்லைன்னு சொல்லிட்டிங்கன்னா படிக்காமல் போயிடுவாங்க அதனால் கண்டிப்பாக வந்து எக்ஸாம்ஸ் இருக்கணும் எக்ஸாம்ஸ் வந்து வைக்கணுன்ற மாதிரி தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம தமிழக அரசு என்ன பண்ணுவோம்னு வெயிட் பண்ணி தானும் இதுக்கு என்ன எப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக அப்டேட் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்றாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் வந்துருக்கு நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அது மட்டும் இல்லாமல் முப்பத்தெட்டு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் வந்துருக்கு அந்த மீட்டிங்கில் தான் வந்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்துக்கு வந்து எப்போ வந்து பப்ளிக் எக்ஸாம் நடக்க போகுது லெவன்த்துக்கு வந்து மாவட்ட அளவிலான எக்ஸாம்ஸ் வந்து வைக்கலாமா அப்படி இல்லைனா ஆல் பாஸ் கொடுக்கலாமா இல்லைனா பப்ளிக் எக்ஸாமே வச்சிடலாமாற மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக அப்போ தெரிய வரும் ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட்டும் வந்து லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரலை கடைசியாக வந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்டுக்கும் பப்ளிக் எக்ஸாம் இருக்குன்ற மாதிரி தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு அதை தயவு செய்து எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணுங்க லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் சரி பப்ளிக் எக்ஸாம் இருக்குன்ற மாதிரி நினைக்கிறேன் நினைங்க கண்டிப்பாக நம்மளுக்கு மார்ச் ஒன்றாம் தேதி வந்து அஃபிஷியல் அப்டேட் வந்துடும் அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு உடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் மறக்கூடிய வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படணும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள்